இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுனா உதாரணமாக பார்த்துன்னா லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை எதனால் நமக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தாங்கக்கூடாத சூழ்நிலைகள் வருதுன்னா எமோஷனலாக நம்ம எமோஷ்னலாக நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த எமோஷனாக பாதிக்கப்படப்படுவது நமக்கு பெரிய இவா இப்படி பேசிகிட்டே எனக்கு மன சங்கடம் கொடுக்குறது இவள் இப்படி நடந்துவிட்டு எனக்கு மனசங்கடம் கொடுக்குறது நான் சம்பாதிக்கணுன்னு என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஓவரான சிந்தனைகள் மனசில் வருது என்ன காரணம் நம்ம லைஃப்பில் வந்து எல்லா காரியத்துலேயும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம வந்து சரி வர கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லோரும் எல்லா விஷயங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியாதுங்க எப்போவுமே ஒரு அனுபவம் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயம் உள்ளே வந்துடுத்துனா இது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் அது என்ன ஒரு விஷயம் உள்ளே வந்துடுதுன்னா அது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் வேற ஒன்றும் இல்லை சிவம் என்ற நாமத்தை நம்ம உள்ளே இறக்கிட்டோம்னா இறைவன் என்ற நாமத்தை ஓம் நமோ நாராயணாயனமாகங்கிற நாமத்தை உள்ளே இறக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லுனால் செயலினால் சிந்தனையினால் கையினால் மனசினால் செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க வேண்டும் உள்ளிறக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு தியானம் மகா தியானமாக மாறும் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் உண்மை அந்த பிரம்மாண்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய காரியங்களில் வெற்றி கொடுத்து விடும் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களில் இயற்கை இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமான விஷயத்தை உங்களுக்குள்ளே அருளச் செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க அப்போ நான் இறைவனுடைய பிரசாதமாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும் வேற ஒன்றும் கிடையாது அவனுடைய சிந்தனையை மனசில் ஏற்ற வேண்டும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறார் யாருடைய அனுகிரகம் வேணும் இறைவனுடைய அனுகிரகம் என்பது வேணும் அந்த இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க 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 செய்து பாருங்கள் நிச்சயமான மாற்றங்களை கொடுக்கும் நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் ஒரு பீரோக்குள்ளே வைக்கிறோம் அதை சேமித்து வைக்கிறோம் என்று பெயர் ஏன் அந்த பொருளை குவியச் செய்யும் பொழுது அது சேமிப்பு என்பது பெயர் அது எப்போ நம்மளை காப்பாற்றுறது ஆபத் காலத்தில் வரும்போது நம்மளை காப்பாற்றுறது ஆபத் விஷயங்களில் வரும்பொழுது யோ மருத்துவ செலவு ஸோ இந்த செலவாக்கும் அப்போ அந்த பணம் நமக்கு உபயோகரமாக இருக்குது நம்ம ஸ்கூல் செலவுக்கு உபயோகரமாக இருக்குது இதே போன்று எவர் ஒருவர் அருளை சேர்ப்பார் என்றால் அந்த அருளை சேர்க்க 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 அது ஆபத் காலங்களில் மட்டும் கிடையாது இந்த மனிதர் வாழக்கூடிய எல்லா காலங்களிலும் அது நம்மை காப்போமாக ஆக மனதில் இருக்கக்கூடிய கவலை இவா இப்படி சொல்லிட்டா அவா அப்படி சொல்லிட்டான்னு கவலையை விட்டுத்தல்லுங்க முதல்ல இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க செய்யுங்க அப்படி அந்த நாமத்தை உள்ளிருக்க செய்யும் பொழுது இது ஏதோ ஒரு ஃப்ரீசரில் கொண்டு வச்ச பொருள் கிடையாது அந்த பொருளையே ஃப்ரீசராக மாறின மாதிரி ஆகிடும் ஏன்னா அப்பேற்பட்ட அந்த நாமம் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம சுத் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கணும் அந்த தியானம் அந்த பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நீங்கள் உணர முடியும் ஏன்னா பிரபஞ்சம் அதைத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு அம்மாவுடைய என்ன என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என் குழந்தை நன்னா படிக்க மாட்டேனா ஒரு கஷம் அவன் படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் எதுவுமே அந்த அம்மாவுக்கு ஒரு கடந்த ஒரு நிம்மதி வந்துடும் இவன் வாழ்க்கை நல்லபடியாக இவன் புத்திசாலித்தனமாக மாறிவிட்டான் அப்படின்னு அம்மா அப்பா சொல்ல ஆரம்பிச்சுடுவா உண்டா இல்லையா அப்போது அதே போன்று இந்த பிரபஞ்சத்தின் வாக்கில் நீங்கள் ஒரு க்ஷணம் அந்த தியானத்துக்குள்ளே போயிட்டேன் ஒரு க்ஷனம் உங்களை அதற்கு தகுந்தாப்பில் மாறிட்டேல்னா பிரபஞ்சம் எண்ணற்ற நல்ல விஷயங்களே உங்களுக்குள்ள அள்ளி அள்ளி தரும்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இது தாங்க அப்போது கடவுளை உள்ளிருக்க செய்தால் அவனை உள்ளிருக்க நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா கடந்து உள்ளிருந்து செயல்பட ஆரம்பிச்சுருவேன் இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு பிரத்யேகமாக ஏன்னா ஒரு விஷயம் எல்லா காரியத்தையும் மாற்றம் அளிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னென்னா இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க செய்ய வேண்டும் நம சிவாய நம சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணன் இந்த மாதிரி நாமத்தை உள்ளிருக்க செய்தால் போதும் பாபங்கள் போய்விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார் சித்தர்கள் தான் உரு ஏத்தனம்னு சொல்கிறார் அந்த உரு ஏற 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 பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் உண்மைது உண்மைது என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த விஷயங்கள் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இது ஆக உங்களுக்குள் அந்த நாமத்தை ஏற்றினால் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே வந்துவிடுத்துனா அது வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அது இதுதான் அதனால் குழப்பங்கள் இருக்கிறவாளும் மன கஷ்டங்கள் இருக்கிறவாளும் இந்த விஷயத்தை செய்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும்னு சொல்லலாம் இன்றைக்கு உண்டான இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள சில தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்எம் ப்ரோக்ராம் இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து பண ஈர்ப்பு விதி எப்படி சார் என் வாழ்க்கையில் வந்து நான் ஜெயிக்கணும் எனக்கு தொழில் முறையில் நன்னா வரணும் சார் எனக்கு காசு சேரணும் சார் எனக்கு குபேர சம்பத்து கிடைக்கணும் நிறைய ஆன்மீக விஷயமும் அதே மாதிரி நடைமுறை விஷயமும் இரண்டும் சேர்ந்தாப்புல ஒரு அற்புத சூக்ஷமத்தை உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ள நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா நீங்கள் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் ஒன் ஹவர் கிளாஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது பத்து நாள் வகுப்பு மிக பிரம்மாண்டமான வகுப்பு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நன்றி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகரா மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்